வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ரவா உப்புமா பண்ண போகிறோம். ஆனால் இது டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ண போகிறோம். கிச்சடி மாதிரி வந்து தக்காளி வாங்க போட்டு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து தக்காளி, கொஞ்சம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்காங்க, வெங்காயம். சொல்லுங்கம்மா, எப்படி பண்ணுறீங்க நீங்கள், இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் இது சொல்லுங்கள். வந்து கிச்சடி மாதிரியே, ஆனால் காய்கறியெல்லாம் போடாமல் ஒரு தக்காளி மட்டும் போட்டு கிச்சடி மாதிரி உப்புமா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கீங்க இப்போ? எண்ணெய் போட்டு கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தாளிப்பு தாளிச்சுட்டு அப்புறம் வெங்காயம் மிளக வேண்டியதுதாங்க. கடுகு இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு, உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்லா செவந்த ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டிருக்கீங்க. வெங்காயம் எந்த மாதிரி அரிஞ்சிருக்கீங்க நீங்கள்? வெங்காயம் உப்பு போட்டால் நல்லா வதங்கிடும் சீக்கிரம். உப்பு நான் ஹிமாலயன் ஹிமாலயன் சால்ட்டு போடுறோம். இப்போ நீங்கள் வந்து என்ன போட போகிறீங்க? தக்காளி போடுறோம், தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் போடுறோம். தக்காளி எதுக்காக இங்கே போடுறீங்க நீங்கள்? சும்மா கலருக்காக, பசங்க நல்லா சாப்பிடுவோம், கலர் போட்டோமா குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே பார்த்துட்டு நல்லா இருக்கும். அது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டோம்னா கலராக இருக்கும் பார்க்கறதுக்கு. மஞ்சளும் சிகப்புமா சேர்ந்துக்கும் பார்க்குறதுக்கு. ப்ரெசன்ட் பண்ணுறது தான் ரொம்ப விஷயம், நல்ல இது. அது ப்ரெசன்ட் பண்ணுறது நல்லா பண்ணோம்னா குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இவங்க காரம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவாங்க, அதனால் நிறைய பச்சை மிளகாய் போட்டிருக்காங்க. பெரிய பாத்திரத்தில் செஞ்சோம்னா ஈஸியாக இருக்கும் கலர்றதுக்காக அப்படின்னு சொல்லி பெரிய பாத்திரம். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் குச்சி கடாயி அது. நல்லா வதக்கிட்டு இருக்கீங்களாம்மா? ஆமாம்மா, நல்லா வதக்கி முடிஞ்சிச்சு. ஒரு கப் ரவைக்கு நாங்கள் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுவோங்க. அதனால் இப்போ என்ன சேர்க்க போகிறீங்க? ஒரு ஸ்பூன் நெய் போட்டோமா நல்லாயிருக்கும், கிச்சடி உப்புமா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஸ்பூன் நெய் போடுறோம். இப்போ நல்லா கொதிக்க விடணுங்க. தண்ணி நல்லா கொதிக்க முடிச்சோடனே ரவையை போட்டு கலரணுங்க. அவ்வளோதான், ரவை எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ நல்லா தண்ணி கொதிக்குதுங்க. இப்போ ரவையை நம்ம கொட்டி கலருங்க போட்டு. இப்படி நல்லா தூக்கி கொட்டுறதால எப்படி கட்டி கட்டி ஆகாம இருக்கிறது? நல்லா மாதிரி கொட்டணுங்க. இப்போ வெந்துருச்சிங்களா? ரவை வெந்துருச்சுங்க. இது நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுனா கப்பில் போட்டு இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணாம ரொம்ப அழகாக இருக்கும் அங்கே பார்க்குறதுக்கு.
ரவா கிச்சடி மீ பிளெயின் கிச்சடி. ரொம்ப நன்றிங்கம்மா, நாங்களும் அது மாதிரி செஞ்சு பார்க்குறோம்.